கட்டுப்பாடுனா ஊர்ல ஒரு கூட்டம் போட்டு பேசியிருக்கு, யாருக்கும் கொடுக்கூடாது சொல்லி உங்க தெருல. சரியா போங்க. என்னதான் இணையத்தில் வைரல் ஆகி அந்த வீடியோ பேசப்பட்டாலும் கடைசியில் யாருங்க இப்பெல்லாம் ஜாதி பார்க்கலாம் அப்படின்ற கருத்தில் தான் வந்து முடியும். இத்தகைய முரண்பாடுகள் கொண்ட இந்த வாழ்நிலையை இன்னும் எத்தனை காலத்துக்கு நீட்டிக்க போகிறோம்? இன்னும் எத்தனை காலத்துக்கு சமுதாய பொருளாதார சமத்துவத்தை மறுத்து ஆண்ட ஜாதி பெருமை பேச போகிறோம்னு தெரியல. இதெல்லாம் மறுக்கிறது அப்படின்றது அரசியல் ஜனநாயகத்துக்கே ஆபத்தாக வந்து முடியும். இதை எந்த அளவுக்கு சீக்கிரம் களைய முடியுமோ களையணும். இல்லைன்னா சமத்துவமின்மையால் பாதிக்கப்பட்ட எல்லாரும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அரும் பாடுபட்டு உருவாக்கியுள்ள அரசியல் ஜனநாயகத்தை தகர்த்தெறிவாங்க அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் 1950 ஜனவரி 26 அன்னைக்கு தன்னுடைய அரசமைப்பு சட்டவையின் இறுதி உரையா எச்சரிக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன இந்த கருத்தை முக்கியமா வட மாநிலங்களில் வாழும் மக்கள் எடுத்து கல்வியறிவும் பகுத்தறிவும் பெற்று மதத்தை வச்சு ஏமாத்தி தங்களை பயன்படுத்துகிற சனாதானிகளை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கணும். சனாதானத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜாதி மத ஆணவத்தை வேறறுப்போம், சமத்துவத்தை நிலைநாட்ட முயற்சிப்போம். ஜெய் பீம். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்றுத்தவன் முட்டாள், கடவுளை பரப்புனவன் அயோக்கியன், கடவுளை கும்பிடுறவன் காட்டுமுறை பெயர். ஆத்மா மோட்சம் நரகம் அலுவலப்பு பிதிர்லோகம் ஆகியவர்களை கற்பித்தவன் அயோக்கியன், நம்புகிறவன் மடையன், இவற்றால் பலன் அனுபவிக்கிறவன் மகா மகா அயோக்கியன்.